ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம அம்மாவுக்கு பர்த்டே வருது. ஸோ வந்து அவங்களுக்கு செலிப்ரேட் பண்ணலாம் அப்படிங்கறத வந்து எப்படி நம்ம பண்றோம் அப்படிங்கறத வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, அம்மா வந்து இப்போ நம்ம வீட்டில் இல்லை, அம்மா வந்து ஊருக்கு போயிருக்காங்க. ஏன்னா நம்ம அக்கா பையனுக்கும் பிறந்தான்னு சொல்லி சொல்லியிருந்தோம்ல. ஸோ அவனை பார்க்க போயிருக்காங்க. அவங்க வரத்துக்குள்ளே எப்படி இருந்தாலும் நைட்டு கிளம்பி பர்த்டே காலையில் ஒரு 4 மணி அந்த டைமில் வந்துடுவாங்க. ஸோ அவங்க வந்தோடனே நம்ம வந்து இந்த 12 மணிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி வந்தோடனே செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேக் வெட்டுறது, கிஃப்ட் கொடுக்கறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன, எக்ஸ்பிரஷன் என்னங்கிறத வந்து நம்ம வீடியோவில் போக போக தான் பார்க்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் இங்கே ஃபுல்லாக மழை, வெளியே போக முடியல. 10 மணி இப்போ தான் நாங்கள் கிளம்புறோம், போய் பலூன்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறோம். அந்த கிளிப்பிங்ஸ்ல ஓனா வரும். ஆமா, வெளிய எப்படி மழை வந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க பாருங்க. வாங்க, ஒரு வழியாக நம்ம மலையிலலாம் நினைஞ்சிட்டு பேக்கரி வந்தாச்சு. பேக்கரியில் எதுக்கு வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, கேக் வாங்குறதுக்கு தான். கடை பூட்ட டைமில் கரெக்டாக வந்து வாங்கிட்டோம். ரெட் வெல்வெட் கேக் தான் வேணும்னு சொல்லி அடமடிச்சு வாங்கியாச்சு. எதுக்கு காலேஜ் லெக்சரர், எதுக்கு வந்து அத்திக்கு லெக்சரர்னு எழுதியிருக்கேன்னா, அவங்க வந்து எனக்கு நிறைய லெசன்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, அடிக்கடி அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. ஸோ லெக்சரர் மருமகனா? அப்படிதான்ப்பா, எங்கள் அம்மா லெக்சரர் வரட்டும், எங்கள் அம்மா என்ன போட்டு விடுறாரு. பலூன் வாங்க வேற போகணும், கடை இருக்குமான்னு தெரியல. நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ மழைன்னு. இந்த மலையில நாங்கள் கடையை தேடி கண்டுபிடிக்கணும். இன்னும் கேக் வாங்கியாச்சு, பார்ட்டி பேப்பர் அதுவும் வாங்கியாச்சு, பலூன் வாங்கியாச்சு. கூட என்னடா வெண்டைக்கான்னு பாக்குறீங்க? நான் புளிப்பழம் நல்லா வைப்பேன், தான் நாளைக்கு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி வெண்டைக்காய் வாங்கிட்டோம். அஸ்வின் அட்வென்ச்சர் வழியில கூப்பிட்டு போறேன்னு ஒரு ரோட்டு கூப்பிட்டு வந்தான். பாருங்க நீங்களே ரோடு எப்படி இருக்குன்னு. அஸ்வின் தவளை எல்லாம் ஓடுதான். ஐயோ அம்மா முருகா, ஐயோ ரோடு கேவலம் பண்ணி வச்சிருக்காங்க. ரோடு போடுறேங்கிற பேர்ல இவன் ஒருத்த கால் வேற எட்ட மாட்டேங்குது. உனக்கு கால் வேற எட்ட மாட்டேங்குது, எதுக்கு இந்த போராட்டம் எல்லாம்? நாம வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். எல்லாமே எடுத்து வச்சாச்சு. கேக் வந்து இதாரு மெல்ட் ஆயிரும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேக்கை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம். பலூன்லாம் எடுத்து வெளியே போட்டுட்டு, ஆல்ரெடி உள்ள ஒரு பிளாக் ஃபாரஸ்ட் பாதி வெட்டினது இருக்கு சாப்பிட்டது. இப்போ வந்து மேடம் வந்து பிளாக் ஃபாரஸ்ட்னால இப்போ ரெட் ஃபாரஸ்ட், ரெட் வெல்வெட், எல்லாமே இவளுக்கு சாதகமாக இவளுக்கு சாப்பிட்ற மாதிரி தான்ப்பா வாங்குறேன். பட்டா டே இந்த பலூன்லாம் எடுத்து வச்சுட்டு ஃபர்ஸ்ட் நாங்கள் சாப்பிட்டுறோம். எனக்கு வந்து சிக்கன் கிரேவி செஞ்சேன். ஊதுறதுக்கு தெம்பு வருவாங்க, ஃபர்ஸ்ட் சாப்பிட்டுறோம். சாப்பிட்டுட்டு நம்ம வந்து வேலையை ஸ்டார்ட் பண்ணலாம். அது வரைக்கும் வீடியோ கொஞ்சம் ரெஸ்ட். ஓகே பாய். அந்த ரெடி பண்ணிட்டான், வாய் வீங்கி போச்சு. நான் தெரிஞ்சு 27 பல்லு நான் ஊதி ஊதி பார்த்து எடுத்துமே அவ்வளோ எடுக்கலன்னு அப்படியே எல்லா பல்லையும் ஊதலாம்னு பார்த்தேன். கேட்டால் 90s கிச்சன்லாம் கலாச்சாரம் பார்த்தா 3 பல்லு ஓட்டேன். அதையும் எப்படியாவது சிலிண்டர் படிச்சா ஊதி பண்ணிடலாம். வாய் எப்படியும் வலிக்குது பூமர் மண்ண மாதிரி. ஒட்டுறதுக்காக ஹெல்ப் பண்றீ?
ஏய் நானும் வேலை செஞ்சுதான் இருந்தேன், பலூன் ஊற்றுறக்குள்ள நான் வீடெல்லாம் கூட்டி பாத்திரம் தேய்ச்சி கழுவி வச்சுட்டேன். ஓகே, நாங்கள் வந்து பலூன் ஃபுல்லாக ஒட்டிட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு வீடியோவில் கட்டுறேன். இல்லை வாங்கினது ஒரு 30 பலூன், அதில் 27 பலூன் நல்லா இருக்குது. அதில் எங்கெங்கே இந்த குறையெல்லாம் ஒட்ட முடியுமோ ஓட்ட உடச்சல ஒட்டி ஏதோ ஓரளவுக்கு, ஏன்னா ஃபஸ்ட் டைம் எங்கள் அம்மாவுக்கு பலூன்லாம் வச்சு, அதுவும் பொண்டாட்டி வந்ததுக்கப்புறம். அதே பொண்டாட்டி வந்து போன வருஷம் லவ்வராக இருந்தா இந்த வருஷம் பொண்டாட்டி. கடைசியாக எப்படி ஒரு வழியாக பலூன் ஒட்டியாச்சு, எங்கே ஒட்டியிருக்கேன் தானே பார்க்குறீங்க? எனக்கு ஆப்போசிட் சைடில் ஒட்டியிருக்கு, உங்களுக்கு நான் பேக் கேமராவில் போட்டு காட்டுறேன், வெயிட் பண்ணுங்கள். இதோ ஒட்டியாச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் என் பொண்டாட்டியோட. ஆமாம் பசாமி, இது நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி பலூனு பின்னாடி பேசாம நம்ம தீம் இப்படி வச்சுக்கலாமா, நல்லா இருக்கும். கிளி கிளிக்கு ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் அசிங்கமா இருக்கு. இல்லம்மா, அந்த அந்த கேலண்டரும் அந்த இது அதை மட்டும் தூக்கிட்டா கொஞ்சம் நீட்டா இருக்குமோ தோணுது. மற்றபடி ஓகே, ஃபைன், எல்லாம் முடிச்சாச்சு. அம்மா வந்து கரெக்டா ஒரு 4 மணிக்கு வருவாங்க. ஆமாம், 4 மணி அந்த ரேஞ்சில் வருவாங்க. ஸோ வரும்போதே அவங்களுக்கு வந்து நம்ம சர்ப்ரைஸ் கொடுக்கலாம். ஆக்சுவலாக இதான் ஃபஸ்ட் டைம் அவங்களுக்கு பலூன்லாம் வெட்டி, பலூன்லாம் வச்சு கேக் வெட்டி, தென் சாருவோட ஒரு கிஃப்ட் ஒன்று இருக்குது. ஸோ அந்த கிஃப்டையும் அம்மாகிட்ட கொடுத்து அம்மாவை சர்ப்ரைஸ் பண்ண போகிறோம். ஓகே, 4 மணிக்கு அம்மா ஃபோன் பண்ணி என்னை எழுப்பி வண்டி எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாங்க பஸ் ஸ்டாப்லேருந்து. ஸோ அப்போ கொஞ்ச நேரம் தூங்கிட்டு மறுபடியும் அதுலேருந்து லாகா ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, ஆமாம், அது வரைக்கும் 4 மணி இப்போ ஒன்றாச்சு. ஆமாம், 4 மணி வரைக்கும் நல்லா தூங்கிட்டு 4 மணிக்கு எங்கள் அத்தை வந்துடுறாங்க. அதுக்குள்ளே அதுக்கப்புறம் வந்து கேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவங்கள போய் நான் கூட்டு வரத்துக்குள்ளே சார் ரெடி பண்ணி வச்சுருவா, வந்தோடனே சர்ப்ரைஸ் ஆரம்பிச்சிட வேண்டியது தான். ஓகே, கால் பார்ப்போம். தி நெக்ஸ்ட் டே. ஹாய் கைஸ், காலை 4 மணிக்கு வந்து அத்தை வரதா சொல்லியிருந்தோம். பஸ் எதுவும் லேட் போல, மணி இப்போ 8 ஆயிடுச்சு, நாங்களும் நல்லா தூங்கிட்டோம். அத்தை இப்போ தான் கால் பண்ணாங்க, இப்போ தான் கேட்டால் வந்துட்டுருக்கேன் அப்படின்னாங்க. ஒரு 5 மினிட்ஸில் வந்துடுவாங்க பஸ் ஸ்டாப்பு. அஸ்வின் போய் கூப்பிட போயிட்டுருக்கான், கூப்பிட போகிறான். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பலூன் மட்டும் விழுந்துருச்சு. என்னடா ஆச்சு, சின்னது, ரொம்ப சின்னதாகிடுச்சு. இப்போ தான் வந்து கேக்கெல்லாம் எடுத்து வைக்கிறோம். அத்தை உள்ளே வரும்போது அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் மட்டும் பாருங்கள். இப்போ கேக்கெலாம் வச்சுட்டு சார் வந்து கூப்பிட போயிடுவார். அத்தையை போய் கூப்பிட்டு தான் வருவாங்க. எஸ், நம்மளும் வந்து ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு கேக்கெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சுட்டோம், லைட்டெல்லாம் செட் பண்ணிட்டோம். அஸ்வின் வந்து கூப்பிட போயிருக்கான், வந்துடுவான். 2 மினிட்ஸில் வந்துடுவான், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அதுக்குள்ளே என்னோடய கிஃப்ட்டு ஒன்று உள்ளே வெயிட் பண்ணிட்டுருக்கு, அதையும் வந்து என்னென்னு பாருங்கள், வெயிட் பண்ணி பாருங்கள். கண்ணை திறந்து பார்த்தேன்னு வச்சுக்கேன், ஒரு சாமியான பொருள். ரெடி, பின்னாடி ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, அங்கே ஹாப்பி பர்த்டே டு யூ. இப்படி வச்சு இப்படி நிறுத்தினா தெரியுது. என்னடா தூங்கலையா நீங்க?
அது நெருப்பு தொட்டு சரியா தொட்டாத இன்னும் இந்த பக்கம் லெஃப்ட் சைடுல தள்ளி போ இன்னும் தள்ளி போ பார்த்து சரு அம்மா மேல பட்டுற போது நெருப்பு பார்த்து பார்த்து நெருப்புல கை வைக்காம சரி 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 அப்ப கண்ணை திறந்து கையில கொடுத்துலாமா அவளே ஊதுரா போய் பத்த வச்சு போனு அந்த பக்கம் ஊதி விடு அந்த பக்கம் ஊதி விடு பக்கத்துல நிக்கிறதா யாரும் தெரியல ரெண்டு பேருமே சூப்பரா இருக்கலாம் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ஓகே அம்மா பர்த்டே முடிஞ்சு விஷ் பண்ணலாம் கீழே கண்டிப்பா கமெண்ட் பண்ணிருப்பீங்க எல்லாருக்கும் ஒரு தேங்க்ஸ் அம்மாவும் சொல்லிட்டாங்க ஆமா தேங்க்ஸ் எல்லாருக்கும் ஆமா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க சர்ப்ரைஸ் நீ சொல்லுமா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க
உங்கள் கை பாய்.